சரிகமா கார்வா மினி தமிழ். லேகா கொலை செய்யப்பட்ட இடத்த காவல்துறை சீல் வச்சிருக்கு. அதையும் மீறி சந்திராவை கூட்டிக்கிட்டு சித்தார்த்தும் சபரியும் அங்க போயிருக்காங்க. ஐயா, சந்திரா இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க. வாசல்ல போலீஸ் காவலுக்கு இருக்கு. அத மீறி சந்திரா எப்படி வெளியில போக முடியும்? சந்திராவுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்தணுங்கிற எண்ணத்துலதான் இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சசி கிட்ட விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும். சசி வந்திருக்காங்களா? வணக்கம் ஐயா. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும் போது லேகா இறந்த இடத்துக்கு போய் சந்திரா பார்த்ததா சொல்றாங்களே, உண்மையா? ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த சந்திரா வெளியே போயிட்டதா எனக்கு கால் வந்தது. உடனே நான் சந்திரா வீட்டுக்கு போனேன். அங்க இதுதான் நடந்துச்சு. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும் போது சந்திரா எங்கேயும் வெளியே போகல. லேகா இறந்த இடத்துக்கு சந்திரா போனதா சொல்லப்படுறது வெறும் கற்பனை தான். ஐயா, நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் ஒரு பத்திரிக்கைக்காரி. இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் படிச்சதுனால ஒரு குற்றத்துல என்னெல்லாம் நடந்திருக்கும்னு என்னால யோசிக்க முடியும். அந்த அடிப்படையில சொல்றேன், லேகா சாகல, உயிரோட தான் இருக்கா. அப்செக்ஷன் யுவர் ஆனர். இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லி இந்த வழக்கை திசை திருப்பி குற்றவாளி தப்பிக்க பாக்குறாங்க. லேகா இறந்து போஸ்ட்மார்ட்டம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு. யுவர் ஆனர், போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல் லேகா உடையதுதானாங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஐயா, ஒரு முக்கியமான ஆதாரத்தை இந்த கோர்ட்டில் நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு தங்கள் அனுமதி வேண்டும். கிராண்டட். சொல்லுங்க. லேகா இன்னும் இறக்கவில்லை என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம் கிடைத்துள்ளது. அதாவது லேகா இறந்ததாக எந்த நேரத்தை எஃப்ஐஆரில் குறிப்பிட்டுள்ளார்களோ அதற்கு 2 மணி நேரத்திற்கு பிறகு லேகாவின் ஏடிஎம் கார்டிலிருந்து செங்கல்பட்டு அருகில் உள்ள ஒரு வங்கியின் ஏடிஎம் சென்டரிலிருந்து 20,000 பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இறந்ததாக சொல்லப்படுற லேகா 2 மணி நேரம் கழித்து அந்த பணத்தை எப்படி எடுத்தார்? அவர் எடுத்ததற்கான ஆதாரம் இதோ இங்க இருக்கிறது. லேகா அந்த ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் கிடைக்கவில்லை. அதை தேடும் முயற்சியில் இருக்கிறோம். அது கிடைத்தவுடன் அதையும் இங்கு சப்மிட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயா, லேகா உயிரோட இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பமும் நம்பிக்கையும். லேகா உடல டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பணும்னு உத்தரவிட்டா இந்த வழக்குல மறைஞ்சிருக்கிற பல உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த வழக்கோட விசாரணைய காலதாமதப்படுத்துறதுக்காக டிஎன்ஏ பரிசோதனை வேணும்னு கேக்குறாங்க. இருக்கட்டுமே, அதனால என்ன? லேகா சாகலன்னு அவங்க சொல்றாங்க. டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி அத கன்ஃபார்ம் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இறந்ததாக சொல்லப்படும் லேகாவின் உடம்பில் சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ய உத்தரவிடுகிறேன். அதன் முடிவை கோர்ட்டில் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. டிஎன்ஏ முடிவு வரும் வரை சந்திரா தரப்பு கேட்டுக்கொண்டபடி சந்திராவின் வீட்டுக் காவலை ரத்து செய்து உத்தரவிடுகிறேன்.
இத்துடன் இந்த நீதிமன்றம் கலைகிறது. சந்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. கடவுள் நல்லவங்க பக்கம்தான் எப்பவுமே இருப்பாரு. சந்திரா, லேகா ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்கா. அப்படின்னா லேகா உயிரோட தான் இருக்கணும். ஆமா சந்திரா, அது நிச்சயமா லேகாவ தான் இருக்கணும். அவளுக்கு எப்பவுமே யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிற கெட்ட புத்தி. அப்போ எரிஞ்சது யாரு? அதான் கண்டுபிடிக்கணும். அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தது லேகாவா மட்டும் இருந்தா எனக்கு அது போதும். நீ கவலைப்படாத சந்திரா, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். சந்திரா, எங்க போற? இருங்கத்த, அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வர. மகளை கொன்னதுக்கு அப்புறமும் ஆத்திரம் அடங்கல. அவ இல்லாம போயிட்டாலேன்னு துக்கத்துல நான் அவதிப்பட்டு இருக்கேன். அவளை கொன்னது மட்டும் இல்லாம அவ செத்ததுக்கு அப்புறமும் அவளை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியா? செத்து போன என் பொண்ணோட பொணத்தை எடுத்து கேவலப்படுத்த பாக்குறல்ல நீ? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அவளை கொன்னுட்டு நீ மட்டும் உயிரோட வாழ்றதுக்கு நான் விட்டுடுவனா? ஒருவேளை கோர்ட்ல நீ ஏதாவது தகிட தத்தம் பண்ணி தூக்கு மேடையிலிருந்து தப்பிச்சாலும் நான் விட மாட்டேன்டி. என் பொண்ணு செத்ததுக்கு பதிலா ஒன்ன கொன்னு என் ஆத்திரத்தை தீர்த்துக்கு வேண்டி. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? பெத்த அம்மா கிட்ட ஒரு பொண்ணு எப்பவுமே ஆசீர்வாதத்தையும் அன்பான வார்த்தைகளையும் தான் எதிர்பார்ப்பா. ஆனா என்ன பெத்த தாய் கிட்ட இருந்து அப்படி ஒரு அன்பான வார்த்தைய நான் இது நாள் வரைக்கும் கேட்டதே இல்ல. பரவாயில்ல, அதுதான் விதினா இருந்துட்டு போட்டும். ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணை நான் கொல்லல. இப்ப ஏடிஎம்ல பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரிய வந்தப்போ லேகா சாகலன்னு எனக்கு தோணுது. அவ மத்தவங்களை சாகடிப்பாளே தவிர அவ சாக மாட்டான். வழக்கம் போல இதுவும் என்ன மாட்டி விட லேகா செஞ்ச சதி மாதிரி தான் தோணுது. ஏய், நிறுத்தடி. என் பொண்ணு கொன்னுட்டு இப்ப நல்ல அவ மாதிரி வேஷம் போடுறியா? எப்பவும் அவளை எதிரியா பார்த்து காயப்படுத்ததன நீ முயற்சி செஞ்சிருக்க. பொண்ணு பழி வாங்காம ஓய மாட்டேன்டி. அவ செத்ததுக்கு நான் காரணம் கிடையாது. உண்மைய சொல்ல போனா அவ சாகவே இல்ல. எங்கயும் மறைஞ்சிருந்துகிட்டு என்ன மாட்டி விட சதி பண்ணிட்டு இருக்கா. அந்த சதியில உங்களுக்கு கூட பங்கு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரம் உண்மை வெட்ட வெளிச்சமா வெளியே வரும். அப்ப உங்களுக்கே தெரியும் யாரு குற்றவாளி யார் நிரபராதின்னு. உண்மை புரியாம வளர்றீங்க. லேகாவ உயிரோட கொண்டு வந்து நிறுத்தி அவ செஞ்சிருக்கிற சதியை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவேன். அவ செஞ்சது சதின்னு நிரூபிப்பேன். அது வரைக்கும் காத்துருங்க. வாங்க போல. சரண்யா, என்னமா வெறிச்சு பாத்துட்டு இருக்க? ஏதாவது ஒரு டிசைனை செலக்ட் பண்ணியா? என்ன சரண்யா, கண்ணு கலங்கி இருக்கு, என்னாச்சு? இதுக்கு மேலயும் என்ன ஆகணும்? நான் ஒரு துரதிருஷ்டசாலி சரண்யா.
ஆமாமா, சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வரைக்கும் கஷ்டத்தை தவிர நான் வேற எதையுமே அனுபவிச்சதில்ல. நான் குழந்தையா இருக்கும் போது பசிக்கும், ஆனா எனக்கு சாப்பாடு கிடைச்சதில்ல. அந்த அளவுக்கு எங்க வீட்டுல வறுமை, வறுமையில போராடி கழிஞ்ச நாட்களுக்கு பிறகு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலை வாங்கி நான் சம்பளம் வாங்கும் போது நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடுச்சு. நமக்காக கஷ்டப்பட்டு அம்மாவை உட்கார வச்சு சோறு போடலான்னு பார்த்தா அத அனுபவிக்காமலே அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. வெறுமையான என்னோட வாழ்க்கையில சபரி வந்தாரு. சரி, இனிமே நமக்கு பிரச்சனையே இருக்காது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலான்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த லேக்க செத்த பிரச்சனையால அதுவும் எனக்கு நடக்காதது போல தோணுதுமா. அழாத, இது பாருமா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒரு வகையில லேக்கா இல்லாம போனது கூட நல்லதுதாமா. என்னடா அம்மா இப்படி இறக்கமே இல்லாம பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதம்மா. உன்ன மாதிரிதாம்மா சபரியும். அவன் பிறந்த உடனே அவங்க அப்பா தவறி போயிட்டாரு. நான் தான் வாய கட்டி வைத்த கட்டி நாலு வீட்டுல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவனை வளர்த்து படிக்க வச்சேன். அப்புறமா லேக்காவ அவன் என்னுடைய வற்புறுத்தலாலதாம்மா கல்யாணமே பண்ணிக்கிட்டான். சரி, நாம தான் கஷ்டத்திலேயே காலம் கழிச்சோம், நம்ம பிள்ளைக்காவது ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை அமைஞ்சுதேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் லேக்காவால அவனுக்கு கிடைக்கவே இல்லம்மா. நித்த நித்தம் சண்டை, தகராறு, அவமானம்னு அவன் வாழ்க்கையே லேக்காவால ஒரு போராட்ட களமா ஆயிடுச்சுமா. இதெல்லாம் உனக்கு தெரியும்லமா. இப்பதான் உன்னால அவன் முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷத்தை பார்க்க முடியுது. நீயும் அவன பட்ட கஷ்டம்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும். இது பாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கல்யாண வேலையெல்லாம் பாரு. இல்லம்மா, லேக்கா செத்ததை கேள்விப்பட்டதுல இருந்து சபரி முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை அவரை உறுத்திக்கிட்டே இருக்கு. அம்மா, சபரியனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர லேக்கா சாகணும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளை பார்த்தா என்னோட கல்யாண ஆசை கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்குமா. தேவையில்லாததெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத. சபரிக்கும் உனக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வீங்க. ஏகப்பட்ட பேரன் பேத்திகளை பெத்து என் கையில குடுக்கதான் போறீங்க. அத நான் பாக்கதாமா போறேன். இத பாரு சபரி வரட்டும், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏன்பா சபரி, ஏன் வீட்டுக்குள்ள வரும்போது எதையோ பறி கொடுத்த மாதிரி வர? உன்னுடைய நடவடிக்கையால சரண்யா கவலைப்படுறாப்பா. ஏன் சரண்யா, உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனையே நீதான்பா. ஆமாப்பா, கல்யாண பத்திரிக்கைய டிசைன் பார்த்து செலக்ட் பண்ணுனா இந்த கல்யாணம் நடக்குமான்னே பயமா இருக்குன்னு சொல்றாப்பா. இப்பதான் என் மனசுக்கு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா சரண்யா வந்திருக்கா. இப்ப போய் நீ மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுனால சரண்யா வேதனை படுறாப்பா. சரி, எல்லாம் போட்டும். எப்ப நீ சரண்யா கழுத்துல தாலி கட்ட போற? ஐயரை கூப்பிட்டு நல்ல முகூர்த்தமா பாக்க சொல்லட்டுமா? இங்க நடக்கிற பிரச்சனைய பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி ஏமா கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறீங்க? லேக்கா உயிரோட தான் இருக்கா. அவ இறந்ததுக்கு அப்புறம்
அவளோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்திருக்கிறத சித்தார்த் கண்டுபிடிச்சிருக்காரு. லேகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, அவளோட ஏடிஎம் கார்டெல்லாம் கண்டிப்பா வேற யார்ட்டையும் கொடுத்துட மாட்டா, அது கண்டிப்பா லேகாவை தான் இருக்கும்னு எனக்கும் டவுட் இருக்கு. என்ன சபரி சொல்றீங்க, லேகா உயிரோட இருக்காளா? ஆமா ஷரண்யா, சித்தார்த் சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. லேகா வேற யாரையோ எரிச்சுட்டு சந்திர மேல பழிய போட்டுட்டு அவளை பழி வாங்கறதுக்காக மறைஞ்சிருக்காளோன்னு தோணுது. சந்திரா ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா தற்கொலை பண்ணி சேர்த்தது லேகா இல்ல வேற ஆள் தான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்போ லேகா உயிரோட திரும்ப வந்தா என்ன வெறுத்துருவீங்களா சபரி? என்ன சரண்யா ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, என் மனசுல நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. அப்படியே லேகா திரும்ப உயிரோட வந்தாலும் நாம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவிய வாழப்போறோம். அப்புறம் என்ன சபரி, சட்டமுட்டுன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து சரண்யாவை கல்யாணம் பண்ணிக்கப்பா? அது எப்படிமா, சந்திரா ஜெயிலுக்கு போயிடுவாளோன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் சரண்யா கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் செத்துட்டான்னு நினைச்ச லேகா திடீர்னு என் கண்ணு முன்னாடி உயிரோட வந்து நின்னான்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ நான் இருக்கிற நிலைமையில அது தேவையில்லாத மன உளைச்சல தான் ஏற்படுத்தும். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சரண்யா, இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்றேன், நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எவ்வளவு காலம்ப்பா வெயிட் பண்ணுவ? நீ தேவையில்லாம லேகா உயிரோட இருக்காங்கிற சந்தேகத்துல கல்யாணத்தை தள்ளி போடாத. நீ சொல்ற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு லேகா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னா நாம எல்லாருமே ஜெயிலுக்கு போலாம், பரவாயில்ல. ஆனா கல்யாணத்தை மட்டும் தள்ளி போடாத, சொல்லிட்ட. என்ன சரண்யா, என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லையா சபரி? என்னோட துரதிருஷ்டத்தை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். இப்ப என்ன, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும், அதானே? சீக்கிரம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.